நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. அநாத்த பிளாக்பஸ்டர்னு சொன்ன நாய் தானே நீ அப்படின்னு ஒரு சிரிப்பு சிம்பிள். இது வந்து கண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து புதுக்கோட்டை சினிமாஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இப்படி அப்படி ரிப்ளை பண்ணவருக்கு புதுக்கோட்டை சினிமாஸ் தங்களோட பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு நெத்தியடி பதிலை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சோசியல் மீடியாவை மக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அதில் வந்து கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியாக்களில் பார்த்தோன்னா கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை பிளாக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த நபர் வந்து அந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை, சாதாரணமாகவே கேட்கலாம். ஆனால் இவர் தான் பெரிய அது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டிருக்காரு. அதற்கு வந்து நம்ம புதுக்கோட்டை சினிமாஸ் அற்புதமாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது அண்ணாத்த பிளாக் போஸ்டர்னு சொன்ன நாய்தான நீ அப்படின்னு கண்ணா அப்படிங்கிற ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதற்கு புதுக்கோட்டை சினிமாஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாத்த புதுக்கோட்டையில் வந்து 27 அதிகமான நாட்கள் ஓடியிருக்கு. ஃபஸ்ட்டு 2 வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக தான் போச்சு. அதன் பிறகும் கூட 3rd-4th குட் ஆக்குபென்சியில் டீசன்ட் ஆக்குபென்சியில் தான் போச்சு. ஹியூஜ் கலெக்ஷன், பிளாக்பஸ்டர்னு சொல்லாமல் என்ன சொல்லணும், இன்னும் கதறிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு ரொம்பவே டீசண்ட்டாக சொல்லியிருக்காங்க நம்ம புதுக்கோட்டை சினிமாஸ். அவர் கேட்ட அந்த வார்த்தையை பொருட்படுத்தாமல் அவருக்கும் ஒரு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவங்கள பாராட்டி ஆகணும். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து டீசெண்டான முறையில் பண்ணணும். ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறது எல்லார் மேலேயுமே வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாக்களில் பேசும்போதும் கொஞ்சம் மரியாதையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து இந்த நபருக்கும் ஒரு சாட்டையடி நம்ம புதுக்கோட்டை சினிமாஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி பேசின ஒருத்தருக்கு புதுக்கோட்டை சினிமாஸ் வந்து அவ்வளோ டீசெண்டாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அந்த கண்ணா அப்படிங்கிற நபருக்கு அவமானம்தான். சரி, இது எப்படியோ இந்த விஷயத்து மூலமாக புதுக்கோட்டையில் அண்ணாத்த படம் வந்து ஹியூஜ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தியேட்டர்காரங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பஸ்டர்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சிலர் அண்ணாத்த படம் ஃப்ளாப்பு அப்படின்னே கதறிட்டு கிடக்கிறாங்க. பாவம். சரி, சீக்கிரமாகவே அவங்களுக்கு குணமாகணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.